வெல்கம் டு பசங்கலப்பறை. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பொட்டுக்கடலை போண்டா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலை, அரிசி மாவு, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, சீரகத்தூள், கொஞ்சமாக சோடா உப்பு, நெய். முதல்ல நம்ம இந்த போண்டா செய்கிறதுக்கு பொட்டுக்கடலையை வந்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். நான் வந்து 1/4 கிலோ பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 100 கிராம் போல் அரிசி மாவு எடுத்துக்கணும். முதல்ல நம்ம வந்து இதை ஒரு ஜாரில் கொட்டி பவுடராக அரைச்சிக்கணும். வாங்க இப்போ போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும், கொரக்கொரப்பெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ இது கூட அரிசி மாவு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கினது, அப்புறமா தேவையான அளவுக்கு புதினா நல்ல வாசனைக்காக, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இதை மொதல் ஓரளவுக்கு பிசைஞ்சுக்கணும். இப்போ கொஞ்சமாக சீரகத்தூள், கொஞ்சமாக பேக்கிங் சோடா. முதல்ல ஒரு பேன் பற்ற வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி காய வைக்கணும். எண்ணெய் நல்லா காயட்டும். ஏன்னா இதில் வந்து நம்ம சூடான எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சோன்னா நல்லா பொறப்புறன்னு வரும். இப்போ வந்து கொஞ்சமாக பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கணும். இதை வந்து நல்லா கலந்துட்டு இப்போது கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கணும். இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து கொஞ்சம் சூடான எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு 2 ஸ்பூன் போல் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா காஞ்சிருக்கணும் எண்ணெய். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து கலந்து விட்டுக்கணும். இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து தெளித்து நல்லா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போது நல்லா இந்த பதத்துக்கு மாவு பிசைஞ்சிக்கணும். இப்படி நம்ம பிடிச்சோன்னா வந்து நல்லா வந்து ரவுண்டாக இப்படி நிற்கும். இந்த பதத்துக்கு இருக்கணும். நீங்கள் வந்து சைஸ் பால் வந்து பெருசாகவும் பிடிச்சிக்கலாம், உங்கள் கைக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்னதாகவும் பிடிச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா நான் உருண்டை பிடிச்சி வச்சிடுறேன். இப்போ வந்து பிசைஞ்ச மாவை நல்லா உருட்டி வச்சுருக்கேன் போண்டா சைஸ்க்கு. இது வந்து முந்திரி கார்னிஷிங்காக வச்சுருக்கேன், நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு, இதில் நான் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போடணும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் கரண்டி போட்டு கலந்தீங்கன்னா வந்து போண்டா உடஞ்சிரும். அதனால கரண்டி போட்டு கலரக்கூடாது. அது நல்லா ஓரளவுக்கு ப்ரௌன் கலரில் வந்தோடனே நீங்கள் வந்து கலரி விடலாம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். இன்னும் கொஞ்ச நேரம் இது இருக்கட்டும். அப்போ தான் உள்ளே இருக்க மாவுலாம் நல்லா வேகும். நல்ல கலரே பார்க்கும்போது அழகாக இருக்கு. நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வரணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம்.
இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தால் பொட்டுக்கடலை போண்டா ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.